மொத்த கூட்டத்தோட மிக மோசமான ஈவு இறக்கமில்லாத ஒரு மிருகம். சுத்துப்பட்டு காண கல்ல இவனை மிஞ்சிருக்கு எந்த வேட்டைக்காரனும் கிடையாது. ஹாய், ஹலோ, வணக்கம். இட்ஸ் மீ கவி சிற்பி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிடா அப்படிங்கிற ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு நிறைய நல்ல படங்கள் வந்து பார்ப்போம். அந்த படம் வந்து காலப்போக்கில் காணாமல் போயிட்டோம், வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இந்த படம் ஆகிடக்கூடாது, கண்டிப்பாக இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்தால் இந்த படம் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. தீபாவளி ரிலீஸ் ஆச்சு, எல்லோரும் இப்போ ஒரு பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தை பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு நல்ல படமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். அந்த படம் தான் வந்து கிடா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஏற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தீபாவளியை சுற்றி அந்த படத்தோட கதை எல்லாமே நகரும். ஒரு மூணு பேர்த்தோட கதை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு காதல் ஜோடிகள், அதாவது சொந்த அத்தை பொண்ணை லவ் பண்ணுற ஒரு பையன், தீபாவளி அன்றைக்கி நம்ம ஓடி போயிடலாம், அவங்க வீட்டில் ஒத்துக்கலனா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி தீபாவளி அன்றைக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அந்த பையன் எடுத்துருமா. இத்தனைக்கும் ரொம்ப சொந்தம், சொந்தத்துலேயும் வந்து சில இது பார்ப்பாங்க இல்லையா, அவங்களோட பொருளாதாரத்தெல்லாம் பார்ப்பாங்கல்ல. என்ன தான் சொந்தக்கார பையனாக இருந்தாலும் அவங்களோட இதை பார்த்தா வந்து பொண்ணு கொடுப்பாங்க. பையன் எப்படி இருக்கான், வீடு என்ன இருக்குது, காடு என்ன இருக்குது, அதை பார்த்தா கொடுப்பாங்களே. சரி, என்ன பிரச்சனையும் தெரியல. அந்த அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா முறப்பையனுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கொடுக்கல. ஸோ தீபாவளிக்கு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. அது ஒரு ஸ்டோரி. அப்புறம் காளி வெங்கடோட ஒரு கதை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறிக்கடையில் வந்து கறி வெட்டுற வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா முதலாளிக்கிட்ட ரொம்ப அடிக்கடி ஒரு பிரச்சனை, இறங்கி இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. சரி, இதுக்காகவே நம்ம தனியாக ஒரு தொழில் ஆரம்பித்து எல்லாருக்குமே தனியாக ஒரு தொழில், வேலை பார்க்குற யாருக்காக இருந்தாலும் தனியாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த எண்ணத்தில் தான் அது பேர் அவரும் தனியாக தொழில் தரணும்னு ஆசைப்படுறாரு. அதுவும் தீபாவளிக்கு தான் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு தாத்தா வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு தீபாவளிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். அதாவது இது எல்லாரோட மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு சாதாரண ஒரு எண்ணமாக தான் இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தை பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ணி முடித்தாங்க, தீபாவளிக்கு எல்லாரோட ஆசையும் நிறைவேறிச்சா அப்படிங்கிற ஒரு கதை வந்து இந்த கிடா. ரொம்பவே அழகாக சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு எண்டிங் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால், படம் பார்த்து முடித்தப்பறம் அப்பா நிறைவாக நம்ம வந்து போனால் ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த கிடாம் படம் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, அப்போ மாதிரி தீபாவளி இல்லையே, அப்போ மாதிரி தீபாவளி அப்போ எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு நிலப்பி பேசுவாங்க. ஸோ அப்போ எப்படி தீபாவளி கொண்டாடிப்பாங்க அப்படிங்கிறத, அதாவது நம்மளுக்கு நைன்டிஸ் கிட்ஸ் அந்த ஒரு பழைய ஃபீலிங்லாம் வந்து இந்த கிடா படம் அப்படியே கொண்டு வந்திருக்கு. அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எனக்கு என்ன ஆசைன்னா, இதை விட பெரிய படம், இப்போ பெரிய படத்தோடு விடுறாங்க, இதை விட ரொம்ப பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த படம் வந்திருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா டிக்கெட்டு கிடைக்கலாம், இதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஷோ கிடைச்சா கூட அந்த ஷோக்கு போவாங்க. டிக்கெட் கிடைக்கல, இந்த படம் என்ன எதான ஒரு படம் வந்திருக்கேன்னு போய் பார்க்க ஆசைப்படுவாங்க மக்கள். ஆனால் இப்போ வந்த படங்களுமே ஒரு மீடியம், ஒரு நடுத்தர வக்கத்து ஹீரோவோட படங்கள் தான் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கான புக்கிங்கே ஓரளவு ஆவரேஜாக போகிறதால, ஸோ இந்த படத்துக்கான போகிறதுக்கான ஒரு இது வந்து ரொம்பவே குறைச்சலாக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ மூலமாக நாலு பேர் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா யாருமே ஒரு நெகட்டிவ் தட்டோட வர மாட்டாங்க, நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் வருவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல படங்களை ஒரு பெரிய ஸ்டாரோ ஒரு பெரிய பேனரோ வாங்கி ரிலீஸ் பண்ணி தான் இன்னும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல படம் என்றைக்கு இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் இல்லையா, கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு வேண்டிக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டோல்கேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.